லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சரி புஷ்பா, நான் கிளம்புறப்பா. கல்யாண வேலையெல்லாம் நிறைய இருக்குல்ல, நான் கிளம்புறேன். நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? போலீஸ் வருமே. ஏய், அதான் நகை கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்னடா? ரெண்டு நகையும் எப்படி இடமாறுச்சு கண்டுபிடிக்க வேணாமா? போலீஸ் வரட்டும். போலீஸ் வந்து புஷ்பா அம்மாவும் சங்கிலியும் கடைசியா யாருகிட்ட எல்லாம் பேசினாங்கன்னு ஒரு செக்கிங்க போடட்டும். அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா எல்லாம் தெரிஞ்சிரும்ல. இவன் எல்லா விஷயத்தையும் எப்படியோ மோப்பம் முடிச்சிட்டான். இப்ப நம்ம சமாளிக்கலன்னா இவன் நம்மள சும்மா விட மாட்டான். என்ன புஷ்பா இதே? உங்க குடும்ப விவகாரத்தை நீங்களே பேசி தீத்துக்கோங்க. அதை விட்டுட்டு அவங்க நகையை நீங்க எடுக்கிறதும் உங்க நகையை அவங்க எடுக்கிறதும், ஷோ, இதெல்லாம் நல்லாவா இருக்கு புஷ்பா? நீங்க பாட்டுக்கு சாதாரணமா எனக்கு போன் பண்ணி பேசுனீங்க, ஆனா இத போலீஸ் நம்புமா? என்னையும் சேர்த்துல சந்தேகப்படும். ஐயோ, என் பையனுக்கு ரெண்டு நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லுங்க? என்ன இருந்தாலும் திருடுறது தப்பு புஷ்பா. பாருங்க, நம்ம வெற்றி தம்பி எவ்வளவு நியாயமா பேசுறாரு பாருங்க. புஷ்பா, இனிமே இப்படி நடந்துக்காதீங்க. ஐயோ, எனக்கு கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. அப்ப நான் கிளம்புறேன். வரேன் தம்பி, வரேம்மா. என்னடா முறைக்கிற? நீங்க எப்ப எங்க வீட்டு கூரைய பிரிக்கணும்னு பிளான் போட்டீங்களோ அப்பவே நாங்க உங்க வீட்டு கூரைய பிரிச்சிட்டோம். ஒரு தடவையாச்சும் இவங்க பாணியிலே அடிக்கணும், அப்பதான் புரியும். என்னடா சொல்லி வச்சு பண்றீங்களா? நகை எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா கல்யாணம் நடந்துருமா? இன்னும் எவ்வளவோ இருக்கு. டேய், எப்படி யமுனா கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்டா. யமுனாவோட கல்யாணத்தை நிறுத்தி அந்த மீனாட்சிய நான் தலகுனிய வைக்கல. நான் புஷ்பா இல்ல. யமுனாவுக்கும் கார்த்தி சாருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. என் பேரு வெற்றில். பாப்போமா? பார்க்கதான போறீங்க? உங்களுக்கு கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இதோட இந்த மீனாட்சி அம்மா விஷயத்துல தலையிறத நிப்பாட்டிக்கோ. இல்ல
நீங்க வேற வெற்றியை பார்க்க வேண்டியது இருக்கு. புரியுதா? அம்மா, வெற்றி என்னமோ தெரியலப்பா, எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. ஆளாளுக்கு என் மேல திருட்டு பட்டம் கட்டுறாங்க, என்னை அவமானப்படுத்தி இதெல்லாம் எனக்கு செஞ்சு இவங்களுக்கு என்ன ஆக போகுது? ஆனா இப்படியாப்பட்ட விஷயங்கள் நடக்கிறப்ப, கோணி குறுகி நிக்கிறப்ப என் மனசு துடிதுடிச்சு போகுது. ஆனா வெற்றி, நான் எப்படி இதெல்லாம் தாங்குறேன்னு சமீபத்துல என்ன நானே பல கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு கிடைக்கிற பதில், என் யமுனாவுக்காக, என் துர்காவுக்காகவும் இவங்களை நல்லபடியா கரை சேர்க்கணும்னு, இது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. ஆனா வெற்றி, இந்த ஒரு கேள்வி மட்டும் என் மனசை போட்டு ரொம்ப குடையுதுப்பா. கேக்குறேன்னு தப்பா நினைக்காத வெற்றி, இந்த விஷயம் நியாயமான வழியில வந்ததா? நான் ஏன் கேக்குறேன்னா, நாம ஒரு விஷயத்துக்கு போராடினா நேர்மையான வழியில மட்டும்தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவ நான்ப்பா. நல்ல காரியத்துக்காக பொய் சொல்லலான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கதான், ஆனா நான் அப்படி கிடையாதுப்பா. உனக்கே தெரியும்ல, உயிரே போனாலும் நேர்மையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு. நீ ஏதோ செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், அதனால எனக்கு தெரியும்னு இன்னொரு தடவை இப்படி செய்யாதப்பா. பாரு வெற்றி, அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நாமளும் அவங்களும் ஒண்ணு இல்லை. சரிமா, இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன். வெற்றி, நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும், நான் உன்னை எப்படி வெறுத்தாலும் கூட எங்களுக்காக வந்து தக்க சமயத்துல காப்பாத்தினியே. நான் பெரியவன் ஆனாலும் ரொம்ப நன்றி. என்னம்மா நீங்க என்கிட்ட போய் நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு? துர்கா வா. என்னக்கா சொடக்கு போட்டு கூப்பிடுற? பின்ன திருடனை எப்படி கூப்பிடுவாங்க? என்ன ஓவர் ரியாக்ஷன் கொடுக்கறீங்க ரெண்டு பேரும்? துர்கா, நீ இந்த திருடனுக்கு கூட்டா? ஏய், வெக்கமா இல்ல உனக்கு? இதுல என்னக்கா வெக்கம், இதெல்லாம் திருட்டா என்ன? சும்மா போக்கா. நீ பேசினது போதும், திருடனை பேச சொல்லு. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். என்ன, நான் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல போஸ்ட்மேனா? இங்க தானே நிக்கிறாரு, வேணும்னா நீயே கேட்டுக்கோ. ஹலோ, இப்படி ஒரு வீட்ல குதிச்சு திருடி இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சில பேரு என்னென்னமோ பண்ணிட்டு தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் விட இது ஒண்ணும் பெரிய தப்பு இல்லையே. நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? சக்தி அக்கா, வெட்டியவா வா போன்னு பேசிட்டு இருக்க. திருடனுக்கு இந்த மரியாதை போதாதா? டேய், நீ சொல்லுடா. டாவா, திருடறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? டேயா, திருடனுக்கு இதுவா அதிகம். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சக்தி, இது திருட்டு இல்ல. இப்போ நம்ம கல்யாணத்துக்கு யாராவது மொய் வச்சா, அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம திரும்ப மொய் வைப்போம்ல, அது மாதிரி தான் இது. அக்கா,
உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா அவங்க பண்ணது ஆக்ஷன், வெற்றி பண்ணது ரியாக்ஷன். திருடிட்டு சப்பக்கட்டு கட்டுறீங்களா ரெண்டு பேரும்? நான் கேட்டதுக்கு பதில் சொல். நீ அவங்க வீட்டு சுவரேறி குதிச்சியா இல்லையா? ஏய் ஒழுங்கா சொல்லு, அவங்க வீட்டு நகைய திருடனியா இல்லையா? இதுக்கு பேர் திருட்டு இல்லாம என்னவா? நீ திருட திருடன் தான். நான் மட்டும் இந்த வேலையை செய்யலனா அந்த புஷ்பாவுக்கு அறிவே வந்திருக்காது, தெரியுமா? அதனாலதான் இப்படி பண்ண. சும்மா சொன்னதையே சொல்லாத, நீ திருட அவ்வளவுதான். சரி அப்படியே வெச்சுக்கோ. என்ன வெச்சுக்கோவா? திருடன்னு சொன்னா அசிங்கப்படணும், வெக்கப்படணும், வேதனைப்படணும், துக்கப்படணும், துன்பப்படணும், துயரப்படணும். அது மட்டும் இல்லாம சக்தி பாத்து மூச்சு விட்டுக்கோ, இல்லன்னா மூச்சு புடிச்சுக்கோ. ஒரு திருட்டு பண்ணிட்டு எப்படிதான் இப்படி வெக்கமே இல்லாம வீரியமா சுத்த முடித்தோம்? எனக்கு உடம்பெல்லாம் பூசுது. சக்தி என்ன, நான் ஒண்ணும் எப்பவும் திருட மாட்டேன், எப்பவாதுன்னா திருடுவேன். வெற்றி எனக்கு ஒரு டவுட், திருடும் போது ஒருவேளை மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மாட்டாம திருடணும் துர்கா, அதுலதான கிக்கே. அது எப்படி வெற்றி? அதெல்லாம் சும்மாடி. இந்த தடவை அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க, போய் திருடிட்டு வந்துட்டான். என் கிட்ட எல்லாம் திருடுனானு வச்சுக்கோ, அவன் கைய உடைச்சு மூக்கிலேயே நங்கு நங்கு குத்தி இருப்பேன். அப்படியா? அப்படிதான். ஆஹா, இந்தா உன் பர்ஸ். வெற்றி இதே எடுத்தீங்க, சான்ஸே இல்ல. வெற்றி இப்ப என்ன சொல்றீங்க மேடம்? நான் தூங்கும் போது எடுத்திருப்பேன், முழிச்சிருக்கும் போது எடுத்திருக்கணும், அப்ப தெரியும். ஓஹோ அப்படியா? அப்போ இது எப்படி? நம்ம வீட்டுல வந்து திருடுறான், அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. அக்கா உனக்கு ஏத்த ஆளு வெற்றிதான். சான்ஸே இல்ல வெற்றி, கலக்கிட்டீங்க போங்க. அட கைய குடுங்க. என்ன பண்ற சக்தி? இன்னொரு தடவை நான் கிஸ் பண்ணத யார்கிட்டயாவது ஜாட மடியா பேசின உன்னை கொன்னுடுவேன். ஆஞ்சனையா? டேய் சொல்லல சொல்லல. அவனும் அவன் திருட்டு முடியும். அம்மா, தாய், பகவதி, இன்னைக்கு குழந்தைக்கு நலுங்கு வைக்க போறோம், நாளைக்கு கல்யாணம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்மா. அக்கா, அக்கா நீ என்கிட்ட என்ன கேட்க வரேன்னு எனக்கு தெரியும். நலுங்குக்கு தேவையான எல்லாமே ரெடி, நலுங்கு முடிஞ்சனு விருந்துக்கு தேவையானதும் எல்லாம் ரெடி. எல்லாம் சரியா இருக்கான்னு வேணா பாத்துக்க. என் முத பொண்ணு நீ இருக்கும் போது எனக்கு என்னடி கவலை? அக்கா ஒண்ணுமே செய்யலனாலும் நீ என்ன பாராட்டாதான செய்வ. உட்காருங்க.
வாங்க. கார்த்திக் சார் வாங்க. மாப்பிள வந்தாச்சு, யமுனா குட்டி முகத்துல வெக்க கலையும் வந்தாச்சு. சாந்தாக்கா, எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கே கல்யாணம், அதுக்கப்புறம் இந்த வெக்கம் எங்க போகுதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். நீ சொல்றது சரிதான். சாந்தா, நலுங்க ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்க வேண்டியதுனக்கா இது என்ன கேள்வி? என்ன அக்கா, நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிடலாமா? இருங்க, இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க வர வேண்டியது இருக்கு. வாங்க புஷ்பா. இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? இந்த அத்தையே இவங்களை இங்க கூட்டிட்டு வராங்க. என்ன கோகிலாமா, நலங்க ஆரம்பிச்சாச்சா? நீங்க வராம ஆரம்பிக்க விட்டுருவேனா? ஆரம்பிச்சிடலாமா? நல்லபடியா முடிஞ்சிருச்சு. என்ன, யமுனாவோட அப்பா வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவருக்கு உடம்புக்கு முடியல, அதான் அவர் வரல. கல்யாணத்துக்கு வந்துருவாருல்ல? வந்துருவாரு, வந்துருவாரு. ஒரு நிமிஷம் வரீங்களா? பூஜா வா. புஷ்பா, நீங்க ரெண்டு பேரும் வராம இருந்துருவீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படி வராம இருப்பேன்? அதுவும் நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? நம்ம ரெண்டு பேரும் வந்த உடனே உள்ள இருந்தவங்க மூஞ்சி செத்து போச்சுல. உங்களை நம்பிதான் இந்த எல்லா விஷயத்தையும் கல்யாணம் வரைக்கும் கொண்டு போறேன். என்ன கைவிட்டுறாதீங்க. அது எப்படி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட்டுருவேனா? நீங்க கவலையே படாதீங்க, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. எதுக்காக சக்தி வெற்றிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அது மட்டும் நடக்கவே கூடாது. அக்கா கல்யாணம் பண்ணிக்காம நாம இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு அந்த சக்தி தினம் தினம் நினைச்சு சாகணும்.
கரெக்டா சொன்ன பூஜா, அத பார்த்த அவ வயிறு எரிஞ்சு சாகணும். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன சக்தி இது? நேத்துதான் நகைய பார்க்க வரோம்னு அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, இன்னைக்கு புஷ்பாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. கல்யாண மண்டபத்துல இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பின்ன இவங்க இருக்கிற இடத்துல நல்லதா நடக்கும், நிச்சயம் பிரச்சனை பண்ணுவாங்க. அதுவும் இவங்க மூணு பேரும் சேர்ந்துட்டா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். யமுனா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்க கூட நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இல்ல வெற்றி, இவங்களை அப்படி அண்டர் எஸ்டிமேட்லாம் ஒருபோதும் பண்ணிட முடியாது. துர்கா, என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அக்கா, என்னடா நீயே ஒரு மாதிரியா இருக்க? இல்லக்கா, டாடி வரணும்னு தான் ஆசைப்பட்டாரு, மம்மி தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ சொல்லிதா? நாங்க இதை தெரிஞ்சுக்கணுமா? அது இல்லக்கா. பரவாயில்ல சண்முகம், நீயாவது நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துருவல்ல? ம், கண்டிப்பாக்கா, நான் வரேன். வெற்றி, என்ன யோசிக்கிற? என்ன ஆனாலும் உங்களுக்கும் கார்த்திக் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது. அம்மா புஷ்பாவையும் பூஜாவையும் கூப்பிட்டாங்களேன்னு தப்பு நினச்சிக்காத. ஆக்சுவலாக இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆனால் இப்போதைக்கு கல்யாணம் நடக்கிறது தான் முக்கியம். அதான் நான் பேசாமல் விட்டுட்டேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல யமுனா, சாரி. ஆனால் நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கு. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க, எங்களாலேயும் ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் மட்டும் என்ன பண்ணுவீங்க? கார்த்திக் சார், என்ன உம்மனை வச்சிருக்கீங்க முகத்தை, ஜாலியா இருங்க, எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை சக்சஸ் பண்றோம், சரியா? என் பையன் போலாமா? சரிடா, வரோம் வரோம். சரி சரி, அப்புறம் போயிட்டு வாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கோயிலா வாங்க. கார்த்தி, என்னப்பா கிளம்பலாமா? கிளம்பலாமா? சரி, வரும் பூஜா. சரி மீனாட்சம்மா, நாங்க கிளம்புறோம், வரோம், போயிட்டு வரோம், வாங்க வரோம்மா. போலாம் கோகிலா. சக்தி, ஒரு நிமிஷம். என்ன, நான் இங்க வருவேன்னு நீ நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டியே. கெட்ட நேரம், சொல்லாம கொல்லாம தான் வரும்னு தெரியாதா? ஓ, என்ன வெறுப்பேத்ரியா, நல்லா ஏத்திக்கோ. இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு டைம், ஏன்னா நாளைக்கு நீயும் உன் குடும்பமும் அழுதுட்டு இருக்கதா நேரம் சரியா இருக்கும். பூஜா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்ன அவமானப்படுத்துறன்னு ஏதாவது செஞ்சுட்டு அப்புறம் அத்தனை பேர் காலையும் நீதான் விழுந்து அவமானப்படுற, இது உனக்கு என்னைக்கு புரிய போகுதோ? நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பாரு, உன் குடும்பத்துக்கே இருக்குது. அக்கா, இவங்க ஏதோ திட்டத்தோட வந்திருக்கிற மாதிரிதான் தெரியுது. என்னமோ சாந்தா, ஆரம்பத்திலிருந்தே எனக்கும் இந்த கோகிலா குடும்பத்து மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. உனக்கு ஏதாவது தெரியுதம்மா? தெரியும் தான், என்ன செய்யறது, மாப்பிள்ள ரொம்ப நல்லவர், நம்ம யமுனா குட்டிக்கு மனசுக்கு பிடிச்சவர் ஆயிட்டாரு. எனக்கு கூட இந்த சந்தேகம் இருந்தது, அன்னைக்கு கடையில வச்சு பேசும்போது சும்மா போட்டு வாங்கினேன். ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவை எப்படி பாக்குறோன்னு அதே மாதிரி தான் என் பொண்டாட்டி பாத்துப்பேன்னு சொன்னாரு. அதனால சும்மா கண்டதையும் யோசிச்சுட்டு நிக்காத. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் புரியல, இந்த புஷ்பா வீட்டுக்குள்ள வர்றதும் இந்த பூஜா வீட்டுக்குள்ள வர்றதும் என்னதான் நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒன்னே ஒண்ணுக்கா, மந்திரவாதியோட உயிர் கிளிக்குள்ள இருக்கிற மாதிரி என் உயிரும் உனக்குள்ள இருக்கு.
உனக்கோ உன் பிள்ளைகளுக்கோ யாராச்சும் ஏதாவது தொந்தரவு கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கயே, யாரு என்னன்னு பார்க்க மாட்டேன், அருவாளை தூக்கிட்டு வந்து விளாசிடுவேன் பாத்துக்க. வா. மல்லி பூ வச்சு வச்சு போகுதே. ஏய், இந்த பாட்டு பாடுற? You don't know this song? Now trend, yeah, trend. எனக்கு trend song எல்லாம் ஒண்ணு வேண்டாம், வேற ஏதாவது பாடு. என்ன டேஸ்டோ, நம்ம பாட்டே பாடல விடு. ஹே, நீ எங்க படுக்கற? நேத்து இங்க தான படுத்தேன். அது நேத்து, இப்ப நீ ஏன் இங்க படுக்கற? அது என்னடா சக்தி, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், ஒரு நாள் பெட்ல படுத்தாலே எனக்கு பழகிருமா, அப்புறம் என்னால தரையில எல்லாம் படுக்க முடியாது. வேணும்னா நீ போய் தரையில படுத்துக்கோ. ஏய், அதென்ன அப்படி, என்னால எல்லாம் தரையில படுக்க முடியாது. ஒழுங்கா தரையில படு, படுன்னு சொல்றல்ல, படு. ஐயோ, பள்ளி பள்ளி பள்ளி, ஆஞ்சனேயா 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 ஆஞ்சனேயா. உனக்கு எப்போ அதே ஞாபகமா? ஏய், நான் பாட்டுக்கு செவனேன்னு பெட்ல படுத்துட்டு தானே இருந்தேன், நீ தான் தேவையில்லாம ஏதேதோ பேசி பள்ளியை ஞாபகப்படுத்தின. இப்ப இங்க பள்ளி இல்ல இல்ல, அப்புறம் ஏன் குத்துற? ஒருவேளை வந்துருச்சுனா திரும்பவும் உன்னை தானே கட்டி பிடிக்கணும், அப்புறம் நீ வேற தேவையில்லாம என் மேல கோவப்படுவ. அதுக்குதான் பழைய மாதிரி பெட்லயே படுத்துக்கிறேன். ஏய், நீ பெட்ல படுத்தா மட்டும் அந்த பள்ளி வராதா? வரும், ஆனா நீ இருக்கிற தைரியத்துல நான் நிம்மதியா படுத்துப்பேன் சக்தி. அடுத்து தொலை. Yes, come in. Hey, ye apdi paakra? My eyes on you. Ayyo, edhu eduthala english la kollrane. Ayyo. Hey, nee apdi paakra? Patti kaata mittai kadaiya paatha maadhiri enna apdi paakra? ஏய், என்ன பண்ற? சக்தி என்ன பண்ற? என்ன பார்க்காதன்னு சொன்னா கேட்டியா? சத்தம், இப்ப படு. ஏய், படு. எனக்கு தண்ணி வேணும், ரொம்ப தாகமா இருக்கு. பெரிய ஜமீன்தார் இவரு, வேணும்னா எந்திரிச்சு போய் குடி. கண்ண கட்டி விட்டேல, அப்புறம் எப்படி தெரியும்? போ, நீ இந்த பக்கமா போ.
தண்ணி தண்ணி. அம்மா என்ன மேல வந்து விழுற? ஏய் கண்ணை கட்டி விட்டா அப்புறம் எப்படி போறது? அப்படி சுத்தி போ. இப்படி இல்ல, சுத்தி போகவா? கண்ணு கட்டி இருக்க அப்படி போ இப்படி போன்னு சொல்ற. தண்ணி குடி. நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என்ன நம்பி சந்தோஷமா மனம் அடைக்கு போனு. எங்க அக்கா கிட்ட டயலாக் பேசிட்டு இப்ப இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க, இதுதான் நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற லட்சணமா? இப்ப நீ கேக்குறியா இல்லையா? ஏய் உன்னதாண்டா எந்திரி சக்தி. அம்மா இவ்ளோ நேரம் என்ன சொன்ன? மூஞ்சி கிளம்பு. எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க. சக்தி பாத்தியா, உனக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் நான் கிளம்பலன்னதும் திட்டுற. இது போதும் சக்தி, இது போதும். ஐயோ லூஸ் மாதிரி ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத, சீக்கிரமா கிளம்பு, ஊத்திட போறேன். அக்கா ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஒண்ணே ஒண்ணு போட. இல்ல போதும் அக்கா, இந்த சேலையில செம்மையா இருக்க. இவ்வளவு நகை மிச்சம் இருக்கு, இதெல்லாம் போட்டுக்கோக்கா. வேணா சக்தி, எனக்கு இதுவே போதும். அக்கா 80 பவுன் நகைக்கா, போட்டுக்கோ. சக்தி வேண்டா, எனக்கு இதுவே போதும். அக்கா நகையெல்லாம் உனக்குதான், கல்யாணத்தண்ணிக்கு போடாம இப்ப போடுவேன், போட்டுக்கோ. இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் ஆச்சு, நீ ஒரு நகை கூட போடாம இருக்கும் போது நான் மட்டும் எப்படி இவ்வளவு நகை போட முடியும்? நான் என்னமோ என் கல்யாணத்துக்காக ரொம்ப சுயநலமா இருக்கிற மாதிரி இருக்குடி. எனக்கா பேசுற, இதெல்லாம் உனக்கு, நீதான் போடணும். வேணாண்டி.